நேயர்களே, வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம வந்து ஒரு தோஷம் அப்படிங்கிற செய்தி எப்படியெல்லாம் உருவாகுது, இதுக்கு தீர்வு என்ன, எங்கே போனால் தீர்வு கிடைக்கும் இப்படின்னு மக்கள் ரொம்ப அல்லாடுறாங்க. இப்போ என்கிட்ட கேட்குறவங்களே வந்து எல்லோரும் நிறையா அப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்க, சார் நீங்கள் ஒன்று கூட சொல்ல மாட்டேன்றீங்களேன்னு வருத்தப்படுறீங்க. அதற்குண்டான ஒரு தீர்வாக இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன பிரம்மகத்தி தோஷம், அந்த பிரம்மகத்தி தோஷம் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது இருந்தால் என்னென்ன மாதிரியான சிக்கல் பிக்கல் தடைகள் வீட்டுக்குள் நடக்கும், அந்த ஜாதகருக்கு இருக்கும் எப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துடணும். குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருந்தாலும் அது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு தடை. உதாரணத்துக்கு புத பகவானால் ஒரு தோஷம் ஏற்பட்டதுன்னா, அறிவு திறமை ஆற்றல் ப்ராக்டிக்கலாக அந்த பையன் இந்த உலகத்தில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பான், படிப்பு இருக்காது, இல்லை படிப்பை பயன்படுத்த முடியாது, இல்லை நல்ல வேலை கிடைக்காது, இல்லை நல்ல விதமான பழக்க வழக்கம் இருக்காது, மொத்தத்தில் புத்தி தடுமாறி போச்சுன்னா என்னென்ன வரணுமோ அது வந்துடும். இப்போ சுக்கரனால் ஒரு கலத்தர தோஷம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் தாமதமானால் பரவாயில்ல. சில பேர்களுக்கு எதிர்பாராமல் இளமையில் கல்யாணம் பண்ணி, எனக்குன்னே வளர்த்த பொண்ணு சார், எங்கள் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு இப்படிங்கிறலாம் கலட்டா பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அந்த கல்யாணம் ஆனதுலேருந்து அநேகமாக 80 வயசு வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட நிம்மதியாக நாங்கள் சாப்பிட்டதில்லை, தூங்கினதில்லை, வாழ்ந்ததில்லைங்கிற ஒரு மிகப்பெரிய போர்க்களமாகவே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும். இது இந்த சுக்கர பகவானால் வரக்கூடியது. இப்படி ஒவ்வொரு தோஷங்களும் சில குறைபாடுடைய சில குறையுடைய கிரக அம்சங்களால் பாத சஞ்சாரங்களால் இப்படிப்பட்ட சூழல் வருது. இதில் இந்த பிரம்மகத்தி தோஷம்னு ஒன்று இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களால எதையுமே அந்த குறிப்பிட்ட வயதுகளில் பண்ணிக்க முடியாது. அப்படி நடந்த பிற்பாடும் அவங்களுக்கு அதில் நிம்மதி இருக்காது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, அந்த காசு வீட்டுக்கு வந்தாலும் உபயோகமாக பிரயோஜனப்படாது. சில பேர் பாருங்களேன், 30 நாள் லீவு படாமல் வேலைக்கு போய் ஓவர் டைமெல்லாம் பார்த்து சம்பாதிச்சு அப்படியே கொண்டு போய் அவங்க அப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கட்டுறவங்க இருக்காங்க. அல்லது இப்படிப்பட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் பண்ணி விடிய விடிய கல்லாவில் உட்காந்து 5 பத்துமா சேகரித்து கொண்டு வந்து காசு எடுத்து வந்து ஒரு கல்யாணம் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருந்தால் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. இல்லை அந்த பிள்ளைகளின் மூலமாக ஒரு புத்திர பிராப்தம் வரட்டும், இந்த சொத்து சொகுத்தெல்லாம் அவங்க அனுபவிக்கட்டும், அப்படி என்று இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த பணமதையும் சொத்துக்களையும் அவர்கள் அனுபவிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம், வேடிக்கை பார்க்குறோம், விரதம் இருக்கிறோம், கொண்டாடுறோம், எல்லாம் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம், எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆக மொத்தத்தில் இன்றைக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளின் திருமணங்கள் மிகப்பெரிய அளவில் தடைபடுது. கல்யாணமே வேண்டான்னு சொல்லி பாதி பசங்க இருக்காங்க. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வசதி இல்லாமல் கல்யாணம் தள்ளி போகுது. நிறைய வீடுகளில் அந்த பசங்க சரியான உத்தியோகம் இல்லாமல் கல்யாணம் தள்ளி போகுது. நிறைய இடங்களில் சில நேரங்களில் எல்லா வசதிகளும் எல்லா தொழில் வாய்ப்புகளும் சம்பாத்தியங்களும் பேங்க் பேலன்ஸ் இல்லாமல் என்னத்துக்கு தள்ளி போகுதுன்னு தெரியலேன்னு தள்ளி போகுது. இப்படிப்பட்ட அமைப்புகளுக்குத்தான் பிரம்மகத்தி தோஷம்னு பேர். அப்போ ஒரு ஜாதகத்தில் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் வியாழனும் சனியும், இந்த வியாழன்னு போட்டிருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான், வியாழ கிரகமும் சனி கிரகமும் ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் உண்டு. அதே போல் வியாழனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் உண்டு. வியாழனுக்கு 5ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானோ, சனி பகவானுக்கு 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ வியாழ கிரகமோ இருந்து விட்டால் பிரம்மகத்தி தோஷம் வந்துடும். வியாழனுடைய நட்சத்திரத்தில் சனீஸ்வரனும் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் வியாழ கிரகமும் அமர்ந்திருந்தால் பிரம்மகத்தி தோஷம் வந்துடும். வியாழனும் சனியும் ஒருவரை ஒருவர் நேர்கோட்டில் நின்று பார்த்து கொண்டிருந்தால் பிரம்மகத்தி தோஷம் வந்துடும். லக்கணத்தில் குரு இருந்து 5ல் சனி இருந்தால் பிரம்மகத்தி தோஷம் வந்துடும். லக்கணத்தில் சனி இருந்து 5ல் குரு இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் வந்துடும். இப்படிப்பட்ட இந்த பிரம்மகத்தி தோஷம் என்பது மிக கொடிய தோஷங்களில் ஒன்று. அப்போ இந்த தோஷம் இருக்கக்கூடியவர்களின் வாழ்நாள் பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய விவரம் தெரியாமையே 60 வயசு வரைக்கும் சில பேர் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பரட்டி பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னால், அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா துன்பப்பட்டதை 3 மணி நேரம் பேசுவாங்க. இன்பம் என்று எங்கேயோ 1-2 இடங்களில் நடந்தது சார், அதை சும்மா சொல்லித்தானே ஆகணும் இப்படின்னு ஒப்புக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த தோஷத்திற்கு ஒரு விடுதலை கொடுக்கணுமா இல்லையா, அப்போ இந்த பிரம்மகத்தி தோஷத்தை தீர்த்து கொள்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை சொல்கிறேன். இது இறைவனுக்கே வந்திருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி
ராவணனை வதம் செய்த காரணத்தால் ஸ்ரீராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்தது. அதனால தான் அவர் ராமேஸ்வரத்தில் உட்கார்ந்து மிகப்பெரிய ஒரு வேலைகள்லாம் பண்ணி முடிச்சு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை தீர்த்து கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதே போல வரகுணபாண்டியன்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன், அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் இருந்தது. அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சாதாரண மக்களை விட்டு வைக்கலை, எல்லாருக்குமே இந்த பிரம்மகத்தி தோஷம் வந்திருக்குது. பைரவருக்கு பிரம்மனை கொன்னதுனால வந்த காரணம் அந்த பிரம்மகத்தி தோஷம். வரகுணபாண்டியன் பிராமணனை கொன்னதுக்காக அந்த பிரம்மகத்தி தோஷம். இப்படி இந்த பிரம்மகத்தி தோஷம் என்பது பிடித்து கொண்டால் அவர்களை வாழ விடாமல் கெடுத்து தொலைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது பயப்படாமல் நீங்கள் இன்னொன்று செய்யணும் என்னென்னா, இவ்வளோ மோசமாக இருக்குதான்னு ஜாதகத்தை எடுத்து தேடுறதை விட இதற்கு என்ன வழி, ஒரு திக்கு தெரியாத இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம் அப்படிங்கிறது தான் அதில் மார்க்கம். அப்போ இந்த பிரம்மகத்தி தோஷம் தீர்த்துக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போக வேண்டிய ஊர் திருவிடைமருதூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. சென்னையிலேருந்து அநேகமாக ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற ஊர்கள்லேருந்து உங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேப்பில் போட்டு பார்த்தா, இப்போ தான் கையில் மொபைல் இருக்குது, மேப் போட்டால் காட்டப்போகுது. திருவிடைமருதூரில் மகாலிங்கேஸ்வர டெம்பிள்னு ஒன்று இருக்குது கோயில். அந்த கோயிலில் உப்பும் மிளகும் சேர்த்து அந்த பிரம்மகத்தின்னு சொல்லக்கூடிய சிலைக்கு பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜையை பண்ணிவிட்டு அந்த கோயிலில் முன்வாசல் வழியாக நுழைஞ்சி பின்வாசல் வழியாக திரும்பி பார்க்காம வெளியில் வந்துடுற ஐதீகம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டால் அந்த இடத்துல பிரம்மகத்தி அங்கேயே விளைகிடுதுன்னு அர்த்தம். உங்களை பிடித்து கொண்டிருந்த அந்த சக்தி, அந்த உப்பு மிளகும் போட்டு அந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த பிரம்மகத்தி தோஷம் என்பது அங்கேருந்து விளைகிடுது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பிறந்த மாதிரி வீடு வந்து சேரலாம். இதை நிறைய பேர் இப்படி சொல்கிறவங்க இருக்காங்க, காசிக்கு போயிட்டு வந்தால் கூட பிரம்மகத்தி தீரும், ராமேஸ்வரம் போனால் பிரம்மகத்தி தீரும், இப்படி சொல்கிறவங்க இருக்காங்க, கங்கையில் குளித்தா பிரம்மகத்தி தீரும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இதில் உண்மையாக சொல்லணுன்னா, திருவிடைமருதூரில் போய் அந்த மகாலிங்கேஸ்வர சுவாமி கோயில் இருக்கக்கூடிய பிரம்மகத்தி சிலைக்கு இந்த விதமான அபிஷேகங்களை பண்ணிக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த பிரம்மகத்தி தீர்ந்து போகும். அதை இளம் பருவத்திலேயே பெற்றோர்கள் கண்டுகொண்டு உங்கள் பிள்ளைகளையும் அழைத்து சென்று இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை என்பது மிக பிரமாதமாக செல்லக்கூடியதாக இருக்கும். உறுதியாக இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருக்கிறவங்க எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும், அந்த ஒரிஜினாலிட்டி இருந்தாலும், அவங்களால அந்த அளவுக்கு சைன் பண்ண முடியாமல் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகளை அனுபவிக்கின்ற தருணங்களை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். இதிலிருந்து விலகுவதற்கு அந்த திருவடமதுரில் போய் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தும். நம்புங்கள், செய்யுங்கள், நல்லா இருக்கலாம்.